விஸ்வம்ஸ் வானம் வசப்படும் A positive take on life வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வணக்கம் வானம் வசப்படும் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் போன பதிவில் ஒரு முதல் முறையாக ஒரு கேம் ட்ரை பண்ணி பார்த்தோம் எம்பதி அப்படிங்கிற டாபிக் பற்றி பேசும்போது அதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்துக்கிட்டீங்க பங்கெடுத்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சரியாக விடையை கண்டுபிடித்தவர் வந்து நம்ம சேனல்லே நண்பர் கமெண்ட்லேயே போட்டிருந்தார் மிஸ்டர் வினோத்குமார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி நண்பர் வாட்ஸ்அப்பில் வந்து நண்பர் திரு ராஜ்குமார் ராஜா என்கிற ராஜ்குமார் அவர் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் மற்றவங்க எப்படி யோசிச்சிருப்பேங்க நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க எம்பதி அந்த தலைப்பை புரிஞ்சுக்கங்க இந்த பதிவை இன்று முதல் முதலாக பார்க்கும் நண்பர்கள் தயவு செய்து இதற்கு முந்தைய பதிவான கூடையில் என்ன பூன்னு ஒரு பதிவு இருக்கும் அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவை பார்க்க வாருங்க ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வர்றவங்க மட்டும் அந்த பதிவை பார்த்துட்டீங்க வாங்க ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவு இருக்குது அதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அதற்கான விடை இந்த பதிவில் நான் தரப்போகிறேன் அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து அந்த எம்பத்தினா என்ன புட்டிங் ஒன் செல்ஃப் இன்டு சம்படி எல்ஸ் ஷூஸ் சொன்னேன் பார்த்தீங்களா அவர்களுடைய இடத்திலிருந்து பார்ப்பது அதற்கான கேம் தான் அது ஸோ அப்போ அந்த எம்பத்திங்கிற வேர்டை நீங்கள் க்ளூவாக யூஸ் பண்ணணும் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுமா நம்ம என்ன சொன்னோம் நாலு பேர் நிற்கிறாங்க நாலு தொப்பி ரெண்டு ப்ளூ ரெண்டு சிகப்புன்னு சொல்லி சொன்னோம் அவங்க ஒன்றரை ஒருவருப்பின் ஒருவராக நிற்கிறாங்க ஒரே டைரக்ஷனில் நிற்கிறாங்க ஏ வந்து அந்த ரூமில் இருக்காரு பிசிடி இந்த ரூமில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ வந்து எல்லாரும் சொன்ன பதில் பொதுவாக முதல்ல வர என்ன பதில் டி அப்படின்னு இருக்கும் டினா என்ன டி எல்லா ஏன்னா அவங்க போக்குற பொசிஷன் அவங்க முன்னாடி பார்க்குறாங்க பி அண்ட் சி ரெண்டு பேரும் ஒரே தொப்பி போட்டிருந்தாங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் ப்ளூ கலர் போட்டிருந்தாங்கன்னா டி என்ன சொல்லலாம் நான் போட்டிருக்கிறது சிகப்புன்னு சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் சிகப்பு போட்டிருந்தாங்கன்னா நான் போட்டிருக்கிறது ப்ளூன்னு சொல்லலாம் எல்லோரும் அந்த பொசிஷன் மட்டும்தான் எடுத்தாங்க எல்லாருமே டி தான் எடுக்கிறாங்க இப்போ ஒருவேளை பி அண்ட் சி வேறு வேறு கலரில் தொப்பி போட்டிருக்காங்க ஒருத்தர் சிகப்பு ஒருத்தர் ப்ளூ அப்படி இருந்தால் இப்போ எப்படி டியால் பதில் சொல்ல முடியும் கரெக்டுங்களா அப்போ டியால் டி கன்ஃபியூஸ் ஆயிடுவார் அவருக்கு சிகப்பாகவும் இருக்கலாம் ப்ளூவாகவும் இருக்கலாம் அப்போ டி வந்து என்ன பண்ணுவார் டியால் பதில் சொல்ல முடியாது அப்போ டி வந்து அப்படியே அமைதியாக நிற்பார் அப்போ தான் நான் அந்த எம்பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சி இருக்கிறாரு பார்த்தீங்களா சி வந்து யோசிக்கிறாரு டி ஏன் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு அப்போ டி வந்து ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே கலராக இருந்தால் பி அண்ட் சி ஒரே கலராக இருந்தால் டி சொல்லியிருப்பார்ல இப்போ சொல்லலைல்ல டி அப்போ நமக்கும் எனக்கும் எனக்கு முன்னாடி இருக்கிற பிக்கும் வித்தியாசமான கலர் போல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ பியோட கலர் என்னன்னு பார்க்குறாரு அவர் சிகப்புனா சி கையை தூக்கி ப்ளூன்னு இருவார் பி ப்ளூனா கையை தூக்கி சிவப்புன்றுவார் ஆக மொத்தம் ரெண்டும் மாறுபட்ட சமயத்தில் சியால் தான் அந்த பதிலை சொல்ல முடியும் அப்போது நீங்கள் என்னென்னா ஆக்சுவலாக நீங்கள் இந்த சி இருக்கிறார் பாருங்க அந்த சி பொசிஷன் எடுத்துகிட்டு டிஏ அமைதியாக இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ அந்த அமைதிக்கு காரணத்தை புரிஞ்சுக்கணும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணி ஓஹோ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வித்தியாசமான கலர் போல் இருக்குது அதான் அவர் சைலண்ட்டாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் பதில் சொல்ல முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ ஆக பிஎன்சி ஒரே கலராக இருந்தால் டி பதில் சொல்லிடுவார் பிஎன்சி வேறு வேறு கலராக இருந்தால் தான் பிரச்சனை கேமே அங்கே தான் வருது அப்படி இருக்கும்போது சியால் தான் சரியான பதிலை சொல்ல முடியும் ஸோ அந்த பதில் சொன்ன புரிஞ்சுக்கங்க இதுதான் எம்பத்தி அவர்களுடைய இடத்திலிருந்து யோசிக்கலாம் அவர் ஏன் அப்படி இருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறது அப்போ அவருக்காக புரிஞ்சுக்கிட்டு அவர் வேலையை செய்கிறது அது வந்து ஒரு லீடருக்கான மிக அவசியமான தேவை லீடர்ஷிப் மட்டும் நான் சொன்னேன் லீடர்ஷிப்புங்கிறது வந்து ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் ஒரு கட்சிக்கு மட்டும் ஒரு சங்கங்களுக்கு மட்டும் கிடையாது குடும்பத்தலைவர் குடும்பத்திலேயே அந்த விஷயம் ரொம்ப தேவைப்படும் அது மாதிரி ஸோ அந்த லீடர்ஷிப் இஸ் எ வெரி வெரி எசென்ஷியல் அந்த எம்பத்தி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் லீடர்ஷிப் ஓகேங்களா இப்போ அடுத்து என்னென்னு பார்ப்போம் ஸோ அந்த கேம் பங்கெடுத்து கொண்ட அனைவருக்கும் நன்றி இப்போ அடுத்தது வந்து இதை மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒரு கேம் நம்ம டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லான ஒரு கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அதை இந்த இதில் இப்போ சேனல் மூலமாக எதெல்லாம் செய்ய முடியுமோ அந்த கேம் நம்ம செய்து பார்க்கலாம் ஓகேங்களா டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் இம்ப்ரூவ் அஸ் ஐ ஹோப் இட் ஹஸ் ஹெல்ப் யூ அப்படின்னு நினைக்கிறேன் நான் அது மாதிரி பார்க்கலாம் இப்போ அடுத்தது வந்து அடுத்த முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மனித உறவுகள் ஒரு லீடர்ஷிப்புக்கு மிக அவசியமான தேவை ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்படின்னு இந்த ஹியூமன் ரிலேஷன்ஸில் அது ஒரு பெரிய கடல் அதை பற்றியே ஒரு வருஷம் பேசிட்டு போகலாம் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது பட் நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் இன்றைக்கி சொல்கிறேன் அப்போ மிச்சத்தை வந்து நம்ம சாட்டர்டே பதிவில் பார்த்துக்கலாம் இந்த இதில் வந்து இப்போ இந்த மனித உறவுகள்
நன்ற எல்லாருமே நன்றாக இருக்கும்போது எல்லாரும் ஹலோ சார் சௌக்கியமாக இருக்கீங்களா சூப்பர் சார் அப்படி சார் இப்படி சார் அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஒன்லி வென் தேர் இஸ் அ ப்ராப்ளம், யாராவது ஒருத்தர் எதிர்பார்த்த மாதிரி செய்யலை அல்லது அவர் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அல்லது இவர் ஏதோ ஒன்று நடக்கும்போது தான் ஒருவருக்குள்ள ஒரு உரசல் வருது. இந்த மனித உறவு சிக்கல்கள் எல்லாமே அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஏமாற்றத்திலிருந்தும் அப்படிலாம் வர மாதிரி இருக்குது. அப்போ இப்போ ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு குழுவை பொறுத்தவரை ஒரு லீடராக இருக்கிறவங்க இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் இந்த இந்த தவறுகளை செய்பவர்களை திருத்த வேணும். ஆனால் வந்து அவங்கள வந்து நீங்கள் அதை டைரெக்டாக வந்து சொன்னீங்கன்னா உறவு கெட்டு போயிடும். நீங்கள் அதை டைரெக்டாக சொல்கிறதுன்னா எப்படி இப்படிலாம் இருந்தீங்கன்னா சரியாக வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சமயத்தில் தட் மீ லீட் டு அந்த மனித உறவுகளை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து அந்த பாயிண்ட்டையும் கன்வே பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பும் கெட்டு போகக்கூடாது. அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒன்று என்னன்னாக்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு டீமில் இருக்கிறீங்க, யூ ஆர் அ லீடர், யூ ஆர் அ மேனேஜர், உங்களுக்கு கீழே ஒரு பெரிய குரூப் இருக்கிறாங்க, ஒரு டீம் இருக்குது, உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் கீழே உள்ள அவ்வளோ ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து யாராவது ஒரு ஸ்டாஃப் தப்பு பண்ணினாங்கன்னா, யாராவது ஒரு அங்கத்தினர் ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணினாங்கன்னா அவர்களை அனைவர் முன்னாடியும் கரெக்ட் செய்யக்கூடாது. இது ரொம்ப பாயிண்ட் நம்பர் ஒன். பாராட்டுவது என்றால் அனைவர் முன்னாடியும் பாராட்டுங்கள். குறைகளை களைவது என்றால் குறை சொல்வது என்றால் என்ன பண்ணணும்னா தனியாக கூப்பிட்டு போகணும். தனியாக கூப்பிட்டு போய் அங்கே வச்சு தான், தம்பி இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இந்த குறை ஒன்று மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருக்கிறீங்க, இனிமேல் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கங்க, அல்லது ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு விளக்கம் கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் தனியாகத்தான் கேட்க வேண்டும். ஒரு நபரை குறைவு சொல்வதாக இருந்தால் அதை வந்து, ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா, மற்றவங்க முன்னாடி இவரை இவரோட சுப்ரீமசி இவரோட ஈகோ அதை காட்டுறதுக்காக என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க முன்னாடி கத்திட்டு போயிட்டா மற்றவங்களும் பயப்படுவாங்கன்ற மாதிரி நினைப்பாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ, தட் வில் ஸ்பாயில் த ஹியூமன் ரிலேஷன்ஸ். மற்றவங்களும் அவங்ககிட்ட பயப்படுவாங்க, பயந்து இருக்கக்கூடாது. நம்ம மேலே நம்பிக்கையோடு இருக்கணும், அப்போ தான் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா எதிர்பார்ப்பாங்க. பயந்துட்டே இருக்கும்போது ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக வரும்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ வந்து அந்த அந்த கடிந்து கொள்வது என்பதை தனியாக செய்ய வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம தெரியும்ல, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் பர்சன் என்பது நான், நாங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன், நீ, நீங்கள், செகண்ட் பர்சன், அவன், அவள், அவர்கள், அது அதெல்லாம் வந்து தேர்ட் பர்சன். இப்போ நீங்கள் ஒருத்தரை குறை சொல்லணும், அவங்கள குறைய பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க, குரூப்பில் உட்காந்துருக்குறீங்க, ஆஃபீஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நபர், ஒரு பர்டிகுலர் நபரோட குறையை நீங்கள் சரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து நீட்டாகவே அவர் ஆஃபீஸுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வரமாட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஷாப்பியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார். அப்போ நீங்கள் அவரை கரெக்ட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல போய் அவரை கூப்பிட்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க, எங்கெல்லாம் பாராட்டுறீங்களோ நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதாவது அவர் பாராட்டு ட்ரெஸ் சூப்பராக பண்ணிட்டு வராரு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு, அது மாதிரி அவர் ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் வெரி வெல் அப்படின்னா, எங்கெல்லாம் பாராட்டுகிறீர்களோ பாராட்டும் இடத்தில் எல்லாம் செகண்ட் பர்சன் யூஸ் பண்ணுங்க. யூ சூப்பராக பண்ணுங்க சார், பிரமாதம் சார், சார் உங்கள் அந்த உங்கள் ஒரு கண்டென்ட் ஒன்று அனுப்பியிருக்கீங்க பாருங்கள், பிரமாதம் சார், சார் கஸ்டமருக்கு ஒரு ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், கஸ்டமர் அப்ரிஷியேட் பண்ணாது, பிரமாதம் சார், சார் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் ஃபீல்டு ஒர்க்கு, பிரமாதம் சார், சார் உங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், பிரமாதம் சார். எங்கெல்லாம் பாராட்டுறீங்களோ பாராட்டும் இடத்தில் ஃபுல்லாக செகண்ட் பர்சன் யூஸ் பண்ணுங்கள். யூ 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 ஹவ் டன் இட் வெல், யூ ஹவ் டன் இட் கரெக்ட்லி, யூ ஹவ் டன் இட் சூப்பர்லி, எல்லாம் அதெல்லாம் யூவில் வரணும். பாராட்டும் இடத்திலெல்லாம் செகண்ட் பர்சனில் வரணும், நீங்கள் என்று வர வேண்டும். எங்கேயாவது கடிந்து கொள்வதெல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாம் நம்மளை சொல்லணும். அதாவது சார் நான் வந்து வேலைக்கு சேர்ந்த புதுசில் சார் நான் சரியாகவே ட்ரெஸ் பண்ண மாட்டேன். அப்போ அது நம்ம அப்படி இருந்திருக்கோமா, நான் ஒரு நல்லாவே ட்ரெஸ் பண்ணியிருந்திருப்போம், சும்மா ஒரு கதைக்காகவே சொல்கிறோம் நம்ம, நான் சரியாகவே ட்ரெஸ் பண்ண மாட்டேன். அப்போ தான் என்னுடைய பாஸ் இருந்தார், அவர் கூப்பிட்டு சார் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கஸ்டமருக்கு முன்னாடி அவ்வளோ உங்கள் ஸ்டாஃப் முன்னாடி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும்னா முதலில் ட்ரெஸ் நல்லதாக பண்ண வேண்டும். நீங்கள் ரொம்ப அழகாக உங்களை க்ரூம் பண்ணிவிட்டு ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்தால் தான் உங்களை வந்து முதல்ல ஆளத்தான் பார்ப்பாங்க, அப்புறம் தான் உங்கள் கண்டென்ட் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணும்னு என் பாஸ் என்று சொன்னார். நானும் அதுக்கப்புறம் நான் என்னோடய அப்போ அது வரைக்கும் எனக்கு பெருசாக ரிசல்ட் கொடுத்ததில்லை, நான் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் எனக்கு மற்றவங்ககிட்ட மரியாதை வர ஆரம்பிச்சு அதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பொதுவா சொல்றீங்க. அப்போ அது அவங்க கேட்க வேண்டியவங்களுக்குலாம் அந்த தகவல் போய் சேர்ந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஜென்ரலா நீங்க என்ன பண்றீங்க, உங்களை குறைச்சு பேசிக்கிறீங்க. நான் வந்து நான் சரியாவே ட்ரெஸ் பண்ண மாட்டேன் ஒரு காலத்துல,
இன்னைக்கு நான் நல்லா அவர் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு அப்ப ரிசல்ட் வந்ததில்ல, என் பாஸ் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, என்னை கரெக்ட் பண்ணாரு, நான் கரெக்ட் பண்ணினேன், அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்தது, இன்னைக்கு நான் ஒரு பாஸா நல்ல லெவலில் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களை சொல்லி. ஸோ இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், எல்லாரும் ட்ரெஸ் பண்ணணும் பொதுவாக சொல்லிடுறீங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் உங்களை சொல்லலைன்னா தேர்ட் பர்சன் வேறு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். இப்படி தான் வந்து அந்த நபர் ஒருத்தர் இருக்கார்ல, நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அந்த ஃபைனான்ஸ் மேனேஜர். அவர் வந்து அந்த காலத்துலலாம் ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டார். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையை அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே கிடச்சது கிடையாது. அப்புறம் வந்து ஒரு நாள் பாஸ் கூப்பிட்டாரு, அவரை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு சார் நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியிலலாம் போகும்போது நீங்கள் இங்கேருந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, வெளியிலலாம் போயிட்டு வரீங்க, சேல்ஸ் டேக்ஸுக்கு போகிறீங்க, அப்படிலாம் போகும்போது உங்கள் நல்லபடியாக ட்ரெஸ் இல்லைன்னா உங்களை நல்லபடியாக மதிக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா போனால் உங்களை உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் மதிப்பாங்க, வெளியில் இருக்கிற ஆளுங்களும் மதிப்பாங்க, நம்ம கம்பெனியோட இமேஜும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி பாஸ் கூப்பிட்டு ஃபைனான்ஸ் மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கரெக்ஷனை கொடுத்தாரு. ஃபைனான்ஸ் மேனேஜர் அவர் அதை கரெக்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை, இன்றைக்கி வரைக்கும் அவர் பெரிய லெவலில் இருக்கார். இன்றைக்கி சின்ன லெவலில் சேர்ந்தவர் இன்றைக்கி வந்து அவர் டைரக்டர் ஃபைனான்ஸே ஆகிட்டார் பார்த்தீங்களா அப்படிம்பார். ஸோ அது அப்போ இப்போ வந்து இந்த கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் ஒன்று நம்மளை சொல்லுங்கள், இல்லாட்டி தேர்ட் பர்சனை சொல்லுங்கள். பாராட்ட வேண்டிய இடத்துல மட்டும் யூவை சொல்லுங்கள், செகண்ட் பர்சன் சொல்லுங்கள். இது வந்து இது ஜெனரல் ரூல், எந்த இங்கே எதுவுமே வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்னு கிடையாது. அதாவது எல்லா விதிகளும் இருக்குது, எல்லா சில அந்த எக்ஸப்ஷன்ஸ் டு த ரூல்னு இருக்கும், சில இடத்துல டைரெக்டாக சொல்ல வேண்டி வரலாம். நான் சொல்கிறது வந்து ஜெனரல் ரூல் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே மெஜாரிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் ஆயிரும். இன்ஃபேக்ட் வரவே வராது, பிரச்சனையே வராது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அதை குறை சொல்வதாக இருந்தால் தனியாக சொல்லுங்கள், அல்லது உங்களை சொல்லிக்கொள்ளுங்கள். அவங்கள யூ பாராட்டுவது மட்டும் யூ, அல்லது அப்படி சொல்லிக்கங்க. அப்படி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக ரிலேஷன்ஷிப்பு கெட்டு போகாமல் இருக்கும். மேற்கொண்டு இதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.